சமீபத்தில் டிஆர்டிஓ உலகத்தையே ஒரு ஏவுகணையை சோதிச்சு மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும். இப்போது அந்த ஏவுகணையை கொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இரண்டாவதாக மீண்டும் ஒரு அறிவிப்பை கொடுத்து எல்லாரையுமே பதற விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாராலையும் இடைமறித்து அழிக்க முடியாத அக்னியோட எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்தை இடைமறித்து அழிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை டிஆர்டிஓ எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் புகழ்ச்சி வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல எம்ஐஆர்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை கொண்ட ஏவுகணைகளை ஏன் இடைமறித்து அழிக்க முடியலை அப்படின்றத அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லக்கூடியது Mach 20, அதாவது சத்தத்தின் வேகத்தை விட 20 மடங்கு அதிக வேகத்தில் பயணிக்கும். இப்போ இவ்வளவு தூரம் வேகமாக வரக்கூடிய அந்த வாரட்டை நம்மளால் டிடெக்ட் பண்ணி அதை இன்டர்செப்ட் பண்ணுறது அப்படின்றது கஷ்டம், ஆனால் இம்பாசிபிள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது பேரபோலா ஆர்க் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணும். அதாவது இந்த ஏவுகணையோட பாதை ப்ரீ பிளான்டாக இருக்கும். இடையில வேறு எந்த இடத்துலையும் அந்த ஏவுகணையோட பாதையை வந்து அது கண்ணா பின்னாலாம் மாற்றாது. ஸோ ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய ஒரு நாளால் ஒரு ஏவுகணை ஒரு இடத்துலேருந்து லான்ச் ஆகிறப்ப அடுத்து அந்த ஏவுகணை எங்கே வந்து விழுக போகுது அப்படின்றத முன்னாடியே கணிக்க முடியும். இப்படி முன்கூட்டியே கணிக்கிறதுனால இப்போ இங்கே இருக்கிற வாரட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இங்கே வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு இன்டர்செப்டார் ஏவுகணையை அனுப்பி அந்த வாரட்டை இடைமறித்து அளிப்பாங்க. என்ன தான் அந்த வாரட் வந்து Mach 20 வந்தாலும் இப்போது இதை சமாளிக்கிறதுக்கு தான் மேலை நாடுகள், அதாவது குறிப்பாக சீனா, ரஷ்யா, அமெரிக்கா இந்த மூணு பேரும் எம்ஐஆர்விஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை உருவாக்குறாங்க. இப்போ அந்த எம்ஐஆர்வியை கொண்ட ஒரு இன்டர்கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டில் ராக்கெட்டு தனியாக பிரிஞ்சு அதிலிருந்து ஒரு வாரேடு வராமல் 10 வாரேடு இல்லை 13 வாரேடு வரும். இந்த 13 வாரேடும் அந்த இடத்துலேருந்து பிரிகிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும், இல்லை அப்படின்னா ஒரே இடத்த நோக்கி எல்லா வாரேடும் வரும். இப்போது இந்த இடத்துல சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து கணிச்சது பொய்யாயிரும் இல்லையா? ஏன்னா இவங்க என்ன நினப்பாங்க, ஓகே இவன் இந்த இடத்துல இருக்கான், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே வரும் அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு ஏவுகணையிலேருந்து 13 தனித்தனி வாரட்டை ரிலீஸ் பண்ணி வரட்டாமாம ட்ரு அப்படின்ட்டு போயிடுவான். ஸோ இதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே. ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகிற அந்த 13 வாரட்டையும் இவங்களால 13 இன்டர்செப்டரை கொண்டு தான் அழிக்க முடியும். அப்படியே இவங்க 13 இன்டர்செப்டரை அனுப்புனாலும் அந்த வாரட் பிரிகிறப்ப இட்ஸ் டூ லேட். அந்த டைம் அவங்க 13 இன்டர்செப்டரை அனுப்பி அதை தடுத்து நிறுத்துறது அப்படின்றது சாதாரணமான காரியமே கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. தனித்தனியாக பிரிகிற அந்த 13 வாரட்டு அதை அப்படியே வந்து விழுகாது, அதுக்கு மாறாக அந்த வார்ஹெட்டும் தனிப்பட்ட முறையில் லைட்டாக அதோட டைரக்ஷனை மாற்றும். இதை ஏரோடைனமிக்கலாக பண்ணுற மாதிரி நிறைய பேர் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளுமே அந்த டிசைனை வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட வார்ஹெட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக அதோட பாதையை மாற்றும், பாதையை மாற்றி தான் கீழே வரும். ஸோ உங்களுக்கு லைட்டாக பாதையும் மாற்றுது, கூட ஒரு ஏவுகணையிலேருந்து 12-13 வாரட் வருதுன்றப்ப எதிரிகளோட பலிஸ்டிக் ஆடுவன் சிஸ்டம் வந்து குழம்பி போயிடும். அதாவது ஓவர்வெல்ம் அப்படின்றத டெக்னிக்கல் வேர்ல்டை சொல்லுவாங்க. இஸ்ரேல் ஹமாஸ் வாரில் ஹமாஸ் எப்படி ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 2500-3000 ராக்கெட்டை ஏவி அயன்டவுமை பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகள் பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு எதிராக செயல்படுத்துது. இதனால தான் எம்ஐஆர்வி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை இன்டர்செப்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு உலகத்தில் இருக்கிற தொழில்நுட்பங்களை கொண்டு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இப்போது டிஆர்டிஓ எப்படி இதை இன்டர்செப்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு எந்த தொழில்நுட்பம் வேணுன்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு, பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வான் பாதுகாப்பு அமைப்புக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. அதை நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஆகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடுவன் சிஸ்டமை நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம மதுரையில் சென்டரில் வைக்கிறோம், மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட வைக்கிறோம் அப்படின்னா அங்கேருந்து டோட்டல் மதுரையையும் இது பாதுகாக்கும். சுற்றி 50 கிலோமீட்டருக்கு எந்த பொருள் வந்தாலும் அதை இடைமறித்து அழித்து விடும். ஆனால் இதோட ரேஞ்சை வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா, அதாவது மதுரையை மட்டும் பாதுகாக்காமல் சுற்றி இருக்கிற பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டையோ இல்லை மொத்த தமிழ்நாட்டையோ நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றப்ப எல்லா மாவட்டத்துலேயும் போய் அதோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஆகாஷ் ஆடுவன் சிஸ்டமை நிறுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போது இப்படி நம்ம இந்தியா ஃபுல்லாக ஆடுவன் சிஸ்டமை நிறுத்தினா மட்டும்தான் நம்மளோட சாதாரண வான் பாதுகாப்பு அமைப்புகள் எதிரிகள் ஏவக்கூடிய அந்த இன்டர்கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல் நம்மளோட நகரங்கள் மேலே விழுகாமல் பார்த்துக்க முடியும். இதுதான் தியரி. ஆனால் பலிஸ்டிக் ஆடுவன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா,
அது ஒரே யூனிட்டை கொண்டது. அதாவது நாடு முழுக்க ஏகப்பட்ட இடத்துல மிக சக்தி வாய்ந்த ரேடார்களை நிறுத்தி வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு இஸ்ரேலோட ஸ்வாட்ஃபிஷ் ரேடார். இந்த ஸ்வாட்ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடாரை ஆரம்பத்தில் டெல்லி நம்மளோட தலைநகரத்தில் ஆரம்பித்து அப்படியே அடுத்தடுத்து முக்கியமான நகரங்களுக்கு வந்து 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 கடைசியாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பெங்களூரில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. பெங்களூரில் தென்னிந்தியாவில் நிறுத்தி வச்சுக்கப்பட்டிருக்கிற இந்த ரேடார் சிஸ்டம் கீழேருந்து, அதாவது சீனர்கள் சப்போஸ் சம்மரின்லேருந்து ஒரு இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைலை சென்னையை நோக்கியோ இல்லை பெங்களூரை நோக்கியோ முக்கியமான நகரங்களில் சவுத் இந்தியாவில், ஸோ இந்த நகரங்களை நோக்கி அனுப்புனாங்க அப்படின்னா அதை பெங்களூரில் இருக்கக்கூடிய ரேடாரால் டிடெக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ரேடார்களோட திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். 2000 கிலோமீட்டர்லேருந்து 3000 கிலோமீட்டர் வரைக்கும் இதால் அப்வர்ட் டைரக்ஷன், அதாவது மேல் நோக்கி பார்க்க முடியும். ஸோ விண்வெளியில் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்டர்செப்டாரை இதால் இங்கேருந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்தியா முழுக்க நம்ம இப்படி ரேடார் நிலைகளை நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்தியாவை நோக்கி எந்த டைரக்ஷன்லேருந்து யார் ஏவுகணை அனுப்புனாலும் நம்மளால் அதை 2000-3000 கிலோமீட்டர் தொலைவுலேருந்து ட்ராக் பண்ண முடியும். இது இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளோட சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடாராக நம்ம கன்சிடர் பண்ணுறது. அதாவது இந்த S-400 மாதிரியும் இல்லை ஆகாஷ் ஆடிவன் சிஸ்டம் மாதிரியோ ஒரு யூனிட்டுக்கு ஒரு ரேடார் அப்படின்னு சொல்லி நம்ம வைக்காமல் இந்தியா முழுக்க நம்ம பல இடங்களில் ரேடார் நிறுத்தி அதை எல்லாத்தையும் நம்ம ஒரே யூனிட்டுக்கு கீழே கொண்டு வரோம். அதுதான் சாதாரண ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கும் இந்த பலிஸ்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசமே. இப்போ மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேடார் வந்து ஒரு பார்ட் தான். ரேடார் வந்து டார்கெட்டை ட்ராக் மட்டும்தான் பண்ணும். அந்த டார்கெட்டை அழிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஏவுகணை வேணும்ல, அந்த ஏவுகணையும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த ரேடார் மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் நிறுத்தி வச்சுருப்போம். நம்ம உதாரணத்துக்கு நம்மளோட போர்க்கப்பல்களில் கூட 1-2 ஏவுகணையை நிறுத்தி வச்சுருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தரையில் இருக்கக்கூடிய நம்மளோட ரேடார், ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஸ்வாட்ஃபிஷ் ரேடாரு கடலில் இந்திய பெருங்கடலில் இருக்கிற ஒரு போர்க்கப்பலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். கொடுத்து உனக்கு மேலே தான் இந்த பலிஸ்டிக் ஏவுகணை வருது, இப்போ நீ லான்ச் பண்ண அப்படின்னா அந்த ஏவுகணையை உன்னால் இடைமறுத்திட முடியும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கப்பலில் இருந்து நம்மளால் இந்த இன்டர்செப்டர் ஏவுகணையை லான்ச் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த பலிஸ்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வந்து நம்ம சாதாரண S-400 பேட்ரியாட்டு அப்புறம் இந்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதோட நம்ம சேர்க்க முடியாது. இதோட கான்செப்டே வேறு. இப்போ இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கான தேவை எப்போ வருது அப்படின்னா 1995 தான் வருது. பாகிஸ்தானுக்கு சீனர்கள் என்ன பண்ணுறாங்க, மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் ஏவுகணைகளை கொடுக்குறாங்க, அந்த தொழில்நுட்பத்தை கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டொயோட்டா பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா, சுசுக்கியிலேருந்து காரை வாங்கி அப்படியே அதை பேஜை மட்டும் வாங்கி விற்கிறது அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேஜை மாற்றி அவங்க ப்ரொடக்ட் பண்ணி அவங்களோட ஏவுகணை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம் ரெண்டு பக்கமும் நமக்கு நியூக்ளியர் ஆர்ம்டு கண்ட்ரிஸ் இருக்குது, ரெண்டு பேர்கிட்டையுமே ஒரு மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் ஆர் லாங் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் இருக்குன்றப்ப நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணோம், ரஷ்யன்ஸ் கிட்டே போய் S-300 வாங்கினோம். இந்த S-300 வந்து நான் கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது, ஏன்னா ஏகப்பட்ட முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்நெட் முழுக்க இருக்குது. ஏகப்பட்ட ப்ரெஸ்ஸை சேர்ந்தவங்க இந்த S-300 ரேடார் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இந்தியாவில் இருக்கிறத. ஆனால் லான்ச்சர்ஸை மட்டும் ஃபோட்டோ எடுக்கலை. இப்போ லான்ச்சர்ஸை ஃபோட்டோ எடுக்கலை அப்படின்ற காரணத்தினால பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ரேடார்களை மட்டும்தான் S-300 வாங்கினோம், அவங்களோட இன்டர்செப்டார்ஸை நம்ம வாங்கலை, அதனால நம்ம S-300 வாங்கினதா கணக்கில் இருக்காது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எது எப்படியோ S-300 நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினோமா இல்லையா அப்படின்றது இப்போ வரைக்கும் இந்தியாவோட மிகப்பெரிய ரகசியம். ஏன்னா ஆரம்பத்தில் S-300 தான் இந்த மாதிரி மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிளான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உலகத்தில் அதுதான் இருந்துச்சு. ஸோ 3 ஆப்ஷன் இருந்துச்சு நம்மக்கிட்ட, இஸ்ரேலோட ஏரோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்துச்சு, அமெரிக்கன் பேட்ரியாட் இருந்துச்சு, S-300 இருந்துச்சு. அந்த டைமில் நம்ம ரஷ்யன்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். ஸோ ஆப்வியஸாக நம்ம ரஷ்யன்ஸ் கிட்ட இருந்தோம் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கணும். ஸோ குறிப்பாக அந்த டைம் வந்து நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு போய் இந்த S-300 வந்து இயங்குறதெல்லாம் பார்த்துட்டு வந்தார். ஸோ அதனால் இந்த எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா S-300 நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கான ஒரு விஷுவல் ப்ரூஃப் வந்து இப்போ கிடையாது. லான்ச்சர்ஸ் வந்து இதுவரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. எப்படி ரகசியமாக கூட வச்சுருக்கணும் யாருக்கு தெரியும். ஸோ அப்படி ரகசியமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களையும் இந்தியாவோட கேபிட்டல் அதாவது வர்த்தக கேபிட்டலான மும்பையை காப்பாற்றுறதுக்கும்
இந்த S-300ஸை ரகசியமாக நிறுத்தி வச்சிருந்ததா ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துலேருந்து 2010 வரைக்கும் இந்த ஆழ்வன் சிஸ்டம் வச்சு தான் நம்மளோட பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்மை கொண்டு போய்கிட்டு இருந்தோம். இதுக்கடுத்து நம்மளோட டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு பாலிஸ்டிக் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை உருவாக்கணும்னு சொல்லி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபேஸில் இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமை உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது பிருத்திவி டிஃபென்ஸ் வெஹிக்கிள் இன்டர்செப்டாராக இந்த ஏவுகணையை தான் பயன்படுத்துகிறாங்க. இதோட ரேஞ்ச் வந்து 2000 கிலோமீட்டர். இப்போ ஆரம்பத்தில் அவங்களோட மைண்ட் செட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, இந்தியா முழுக்க ரேடார் நிலைகளை நம்ம ஃபஸ்ட்டு நிறுத்துகிறோம், அதுக்கப்புறம் அந்த ரேடார் நிலைகள் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறோம். இப்போ ரேடார் நிலைகளை தாண்டி விமானப்படையில் இருக்கக்கூடிய ஆசட்ஸையும் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தும். உதாரணத்துக்கு ஏவாக்ஸை பயன்படுத்தும், விமான நிலையங்களில் இருக்கக்கூடிய ரேடார்ஸை பயன்படுத்தும், அதாவது ஏர்பேஸில் இருக்கக்கூடிய ரேடார்ஸையும் பயன்படுத்தும். ஸோ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ரேடார்ஸையும் பயன்படுத்தி நமக்கு ப்ராப்பரான அக்யூரட்டான ட்ராக்கிங் டீட்டெயில்ஸை கொடுக்குற மாதிரியான ஒரு சிஸ்டமை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முதல் ஃபேஸில் வந்து டிஆர்டிஓ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுபடி ஸ்வாட் ஃபிஷ்ஷு அப்புறம் ஏகப்பட்ட ரேடார் சிஸ்டம் ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்கினோம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லாங் ரேஞ்ச் பலிஸ்டிக் ஏவுகணைகளை டிடெக்ட் பண்ணக்கூடிய ரேடார் சிஸ்டம், இதில் தான் இவங்க ஸ்பெஷலிஸ்ட்டே. ஸோ அந்த ரேடார் சிஸ்டம் வாங்கி நிறுத்தி வைக்கிறாங்க. நிறுத்தி வச்சுட்டு 2000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற இன்டர்செப்டர் அது கூட கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ் 1 முடிச்சிட்டாங்க. இப்போது ஃபேஸ் 2 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AD-1 AD-2 அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு இன்டர்செப்டார்ஸை நம்ம உருவாக்குறோம் ஃபேஸ் 2ல. இந்த இன்டர்செப்டார்ஸோட ரேஞ்சு 5000 கிலோமீட்டர். போன வருஷம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, AD-1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்செப்டாரை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், கப்பல்லேருந்து கூட லான்ச் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த இன்டர்செப்டாரை நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற பவர்ஃபுல்லான ரேடார் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி இப்போ நம்மளால் 5000 கிலோமீட்டர் தள்ளி நம்மளை நோக்கி யாராவது பலிஸ்டிக் ஏவுகணைகளை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அதை இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து சிங்கிள் வார்ஹெட் கெப்பாசிட்டி மட்டும்தான், அதாவது ஒரு வார்ஹெட்டை கொண்டு ஏதாவது ஒரு நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் வந்துச்சு அப்படின்னா அதை தான் இன்டர்செப்ட் பண்ண முடியும். பாகிஸ்தானிஸோட அந்த சீப்பான பாலிஸ்டிக் மிசைல்ஸை மட்டும்தான் இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஆனால் சீனா மாதிரியான ஒரு நாடு அட்வான்ஸ்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துது, எம்ஏஆர்வி கேப்பபிளும் கூட. அப்படிப்பட்ட இந்த எம்ஏஆர்விஸை இன்டர்செப்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்ற அப்ரோச்சை எடுக்கிறோம். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் குழப்புற மாதிரி மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்ஸை மிசைல்ஸில் பொறுத்துறோம். அதே மாதிரி மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்ஸை கொள்றதுக்கு இந்த பாலிஸ்டிக் மிசைலில் இருக்கக்கூடிய இன்டர்செப்டாரில் மல்டிபிள் கில் வெஹிக்கிள்ஸை பொறுத்துறோம். சிம்பிளான கான்செப்ட் தான். அவங்க எப்படி பாதி வரியில் 10 ஏவுகணையாக பிரிகிறாங்களோ அதே மாதிரி நம்மளோட இன்டர்செப்டாரும் பாதி வழியில் 10 ஏவுகணையாக பிரியும். ஸோ நம்மளும் ஒரு வாரட் எடுத்துகிட்டு போகாமல் ஒவ்வொரு இன்டர்செப்டார்லேயும் 12-13 வாரட் எடுத்துகிட்டு போவோம். இந்த 12-13 இன்டிபெண்ட்டாக எம்ஏஆர்வி மாதிரி எப்படி அதோடய டைரக்ஷனை மாற்றுமோ அதே மாதிரி இதுவும் டைரக்ஷனை மாற்றி தனித்தனியாக ஒவ்வொரு டார்கெட்டை போய் அடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டியை தான் மல்டிப்புள் கைனட்டிக் கில் வெஹிக்கிள்ஸ் அப்படின்ற பேரில் சொல்கிறாங்க. இதை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் பவர் கண்ட்ரிஸ் எல்லாருமே உருவாக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த தொழில்நுட்பத்தை மட்டும் நீங்கள் இன்டர்செப்டாரில் பொறுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு இன்டர்செப்டாரால் 13 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை தாக்கி அழிக்க முடியும். ஆர் ஒரு 13 வாரடை கொண்ட எம்ஏஆர்வி கேப்பபிளான ஐசிபிஎம்மை தட்டி தூக்க முடியும். ஸோ இந்த தொழில்நுட்பத்தில் தான் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதை ஏடி 2 அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இன்டர்செப்டாரை உருவாக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. AD-1 தான் நம்ம உருவாக்கி முடிச்சு டெஸ்ட் பண்ணிட்டோம். AD-2 இன்னும் டெஸ்டிங் ப்ராசஸ்லாம் ஆரம்பிக்கலை, அது 2025 தான் ஆரம்பிக்குன்னு சொல்கிறாங்க. இந்த AD-1 அப்படின்னு சொல்லக்கூடியது அட்மாஸ்ஃபியருக்கு உள்ளே வர வச்சு அங்கே வச்சு இன்டர்செப்ட் பண்ணும், இல்லை அப்படின்னா கொஞ்ச தூரம் விண்வெளிக்குள்ளே போய் டார்கெட்டை இன்டர்செப்ட் பண்ணும். அதை தாண்டி டீப்பாக ஸ்பேஸ்க்குள்ளே போய் டார்கெட்டை இன்டர்செப்ட் பண்ணாது, டீப்பாக விண்வெளிக்குள்ளே நுழைஞ்சு டார்கெட்டை இன்டர்செப்ட் பண்ணுற மாதிரியான கேப்பபிலிட்டியை தான் நம்ம AD-2 கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அதை 2025 டெஸ்ட் பண்ணுவோம். இப்போது டிஆர்டிஓ சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மல்டிப்புள் கில் வெஹிக்கிள் ஒரே இன்டர்செப்டாரில் ஏகப்பட்ட இன்டர்செப்டார் வாரட்ஸை பொருத்தி அதை சோதிச்சு பார்க்கறதுக்கான விஷயத்தையும் AD-2 நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஸோ 2025 நம்ம சோதிச்சு முடிச்சிட்டோம், இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எம்ஏஆர்வி கேப்பபிள் பவர்ஃபுல்லான ஏவுகணைகளை இன்னொருத்தவங்க மேலே ஏவுவோம், ஆனால் அவங்க ஏவுகிறாங்கன்றப்ப நம்ம அதை இடைமறுத்தி விடுவோம். இது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜை நமக்கு கொடுக்கும் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிச்சனால பார்க்க முடியல. அவ்வளோ தூரம் காம்ப்ளிகேட்டடான ஒரு பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமில் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எப்படி போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம 100% கன்ஃபார்ம்டாக சொல்லிட முடியாது. எல்லா ஏவுகணைகளையும் இது இடைமறுத்திருப்பா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எந்த இன்டர்செப்டராக இருந்தாலும்
அதுக்குன்னு ஒரு ஃபெயிலியர் ரேட் ஒன்று இருக்கும். அந்த ஃபெயிலியர் ரேட்டுக்குள்ளே தான் அது இன்டர்செப்ட் பண்ணும், 10 ஏவுகணையில் 8 தான் பண்ணும். ஸோ நம்ம இதை சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கிட்டாலும் இது நமக்கு முழுமையான பாதுகாப்பை கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது, அதுதான் ஃபேக்ட்டு. பட் எதிரி 100 ஏவுகணைகளை எவரான் அப்படின்றப்ப அதில் 80 ஏவுகணைகளை நம்ம இன்டர்செப்ட் பண்ண முடிஞ்சாலே அது பெரிய விஷயம்தான் மாடர்ன் பேட்டில் ஃபீல்டில். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்துக்கொள்ள டிபிடிஓஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே போடுங்க, நல்ல சமுதாயத்தை உறக்கும். நன்றி, வணக்கம்.